ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புளியோகரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காயட்டும். ஸோ ஆயில் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இருக்குது. நம்ம வந்து கடுகு சீரகம் அந்த கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆல்ரெடி பற்ற வச்சு இந்த கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கினேன். நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து துருவங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக அப்படி கொஞ்சம் அப்படி ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக ஃப்ரை ஆகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரெக்டாக பண்ணிவிட்டு விட்டுலாம். இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசினஸ் வந்து இருக்கட்டும். அதுக்காக தான் மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கணும். கொஞ்சம் நேரம் வந்து வதங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளியோகரை பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து புளியோகரை பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோப்பில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிளெல்லாம் கொடுப்பாங்களே, அவங்களும் இது மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஹெல்தியான புளியோகரை வந்து புளியோகரை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ரைஸ் வந்து நீங்கள் சுட சுட ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் தட். சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆக்சுவலி வெடிச்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெடிச்சா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்காது. ஸோ அதுக்கு தான் நான் கொக்கோல செய்வேன். பட் என்னன்னா எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் சரி வெடிச்சு தான் வந்து செய்வாங்க. அதான் தண்ணியெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகுமா, கொக்கோல வைக்காமல் ஃபில்டர் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். டேஸ்ட்டான புளியோகரை வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஹெல்த்தியான டெம்பிள் ஸ்டைல் புளியோகரை வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. புளியோகரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சட்னி, தேங்காய் ஒச்சக்கல் போட்டு சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ இது எதுவுமே இல்லை, தேங்காய் ஒச்சக்கல் அந்த பார்த்திங்கன்னா உப்பு பச்சை மிளகா போட்டுட்டு செஞ்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கர்டும் வந்து நல்லாயிருக்கும் புளியோகரைக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் கலெக்ட் போனாக்கா சட்னி வந்து கேர்டு தான் தருவாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே எம்டிஆர் பிசி லைக்கணும் புளியோகருக்கு வந்து கேர்டு வந்து தருவாங்க. ஸோ நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ நல்லா வந்து கொச்சினுக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து பொறிட்டோம். ஸோ நல்லா வந்து கொச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் சட்னி வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஸ்வரி.